டெஃபினட்டாக வரும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 5 படம் வந்து நான் அதிகமாக ஒர்க் பண்ண ஹீரோ வந்து தனுஷ் தான். அண்ட் D43 சாங்ஸ் வந்து செம்மையாக வந்திருக்கு. அது ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ஆல்பம். இது இல்லாமல் டெஃபினட்டாக வி வில் ட்ராவல் அ லாட் டுகெதர். வி ஹாவ் அ வெரி குட் கெமிஸ்ட்ரி. அண்ட் அவருடைய லிரிக்ஸ், என்னுடைய மியூசிக் எல்லாமே, அவரோட வாய்ஸு எல்லாமே செட் ஆகி ஒரு சிங்கில் இருக்குது. என்னுடைய நெருங்கிய நண்பர், ரீசெண்டாக வி ஹாவ் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வி ஹாவ் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் இப்போ கூட என்னோடய ஹை அண்ட் ரைஸ் சாங் ரிலீஸ் ஆனவொடனே ஃபஸ்ட்டு மெசேஜ் அமிச்சார், செம்மையாக இருக்குது, இட்ஸ் அ சு கூல் ஒர்க் ப்ரோ அப்படின்னு அமிச்சார். ஸோ எப்போவுமே என்னுடைய ஏதாவது இப்போ வெய்யம் சொல்லி கால் பண்ணார், ஹை அண்ட் ரைக்கு மெசேஜ் பண்ணார், அண்ட் நான் அவருடைய சாங்ஸ் கேட்கும்போது அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன். இந்த மாதிரி வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் அண்ட் வி ஹாவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். அது ஆக்சுவலி செம்ம ஸ்கிரிப்ட், அது நடந்ததுன்னா செம்மையாக இருக்கும். ஐ திங்க் இந்தியன் சினிமாவுடைய அகெயின் இப்போ எப்படி சுழரை போட்டு ஒரு லெவல் அவங்க ரீச் பண்ணுவாங்களோ அதுக்கு அப்படியே ஒரு செமையாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இட்ல் பி அ ஹியூஜ் ஆக்ஷன் ஃபிலிம். அண்ட் சுதா வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட்வில் பி அமேசிங். என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் வெயில் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக எனக்கு கமிட்டான படம் கிரீடம் தான். ஸோ ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் இமீடியட்டாக எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் கமர் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கம்போசருக்கு வந்து கொடுத்தது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரேக். அதில் அக்கம் பக்கம், விழியில் வந்து இன்னி வரைக்கும் பெரிய ஹிட் அந்த சாங்ஸு, கனவெல்லாம் பலிக்குதே வந்து இன்ஃபேக்ட் சுரேஷ் சந்திரா சாருடைய ரிங்டோனே அது தான். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹவ் ஒர்க்ட் வித் ஹிம் அண்ட் ஐ திங்க் ஈஸ் அ கிரேட் பர்சன். டெஃபினட்டாக அது வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் ப்ராஜெக்ட். அண்ட் ரெண்டு பேருமே தே வாண்ட் டு ஒர்க் வித் ஈச் அதர். அதுக்கான டைமிங் தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாமல் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அது நடக்கும். மேபி நெக்ஸ்ட் இயர் ஆர் த இயர் ஆஃப்டர் அக்கார்டிங் டு தேர் கமிட்மெண்ட்ஸ். பட் டெஃபினட்டாக இட் வில் பி ஒன் சாலிட் ப்ராஜெக்ட் அண்ட் அ சாலிட் ஃபிலிம், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமாக இருக்கும். த மியூசிக் ஆஃப் தலைவி வந்து டெஃபினட்டாக பேசப்படும். ஏன்னா அந்த டைம் ரெட்ரோ மியூசிக்கு திருப்பி கூட்டு போன மாதிரி இருக்கும். ஒரு MSV சார் அண்ட் RD பர்மனுடைய மியூசிக்கை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர் அவங்க கங்கனா. அந்த சாங்ஸு, அந்த இர்ஷாத் கமிலோட லிரிக்ஸு, விஜயோடைய டிரெக்ஷனில், இவங்க ஆக்டிங்கில் டெஃபினட்டாக அந்த ரெட்ரோவுக்கு திருப்பி கூட்டு போவோம். ஐ எம் ஸோ எக்ஸைட் அபவுட் த சாங்ஸ் ஆஃப் தலைவி. ஆக்சுவலி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்தியாவிலையும் US சாங் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நான் எவ்வளோ அன்என்டர்டு கண்ட்ரீஸ் என்டர் ஆகிருக்கேன் இந்த சாங்கு, லைக் ஈஜிப்ட், மெக்சிகோ, ஸ்பெயின், மால்டா, எவ்வளோ இடங்களில் பாட்டு கேட்டுட்ருக்கு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எல்லா முக்கியமான ஆப்ஸ்லேயும் த தமிழ் ஸ்டார் அப்படின்னு போடுறாங்க. ஸோ என்னோடய ஐடென்டிட்டியோட இந்த சாங்கை நான் பண்ணது எனக்கு பயங்கர பெருமையாக இருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அந்த ரெஸ்பான்ஸ் இஸ் ஃபேன்டாஸ்டிக். வி ஆர் க்ரோயிங். சுரரை போற்று படம் வந்து டெஃபினட்டாக செம்மையாக இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் அ வெரி என்ன சொல்கிறது ஃப்ரெஷ் ஃபிலிம், கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் இந்தியன் சினிமாவுக்கு. அண்ட் ஐ திங்க் சுதா இஸ் ஃபேன்டாஸ்டிக். அண்ட் 3 அமேசிங் சாங்ஸ் ஆர் யட் டு கம், சீக்கிரமாகவே வரும். அண்ட் இட்ஸ் கோயின் பி ஒன் பியூட்டிஃபுல் ஜேர்னி அண்ட் இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம். சுதா இஸ் கோயிங் டு டெஃபினட்டாக வேறு ஒரு ஹைட்ஸ் போகிறாங்க ஆஸ் அ டைரக்டராக. பிகாஸ் ஐ ஹவ் சீன் த ஃபிலிம். RR வந்து சுரரை போட்டிருக்கு, செம்மையாக வந்திருக்கு. அசுரனில் வந்து ஒரு மாதிரி எஃபெக்ட்ஸ் பேஸ்டாக RR ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒரு எஃபெக்ட்ஸோட அந்த அட்மாஸ்ஃபியர் எஃபெக்ட்ஸ் சேர்ந்து மியூசிக்காக வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தேன். இது வந்து கிராண்டாக இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிக் ஸ்கேல். அந்த ஸ்கேலை வந்து ரொம்ப ஹியூஜாக காமிக்கிற மாதிரியும் அந்த இம்பேக்ட் இருக்கும். RR has come out really well. அந்த ஃபிலிம் இஸ் சூப்பர். டெஃபினட்டாக இருக்கும். இட்ஸ் ஒன் கில்லர் ஸ்கிரிப்ட், செம்ம ஸ்கிரிப்ட் அது. அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் ஆக்ஷன் எப்படி எடுப்பார்னு தெரியும், வெற்றி சார் அண்ட் சூர்யா சார், தானு சார் எல்லாருமே இருக்காங்க. செம்ம ப்ராஜெக்டாக இருக்கும் அது. என்ன சாங் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சீ, நம்ம எல்லா சாங்குமே பெஸ்ட்டாக பண்ணணும் தான் பண்ணுவோம். அண்ட் ஃபேவரட்ஸ் அப்படின்லாம் எனக்கு கிடையாது.
உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதான் எனக்கும் ஃபேவரட். ஸோ உங்களுக்கு பிடிச்சி அது எது பிடிச்சிருக்கோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் என்ன சொல்கிறது, இந்த டைமில் என்னால் வந்து ஒரு 6 மந்த்ஸ் அவர் கூட கம்ப்ளீட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஷீல் பி ஹாப்பி தட் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் அவர். அண்ட் அவளை பார்த்தாலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மைல், சந்தோஷம் இருக்கும், எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பாள். ஸோ அன்வி வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான பிரைட்னஸை கொண்டு வந்திருக்காங்க. ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு ஹாவ் அன்வி இன் மை லைஃப். தெலுங்குல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோனா பவன் கல்யாண் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய அந்த ஒரு கரிஷ்மா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவருக்கு என்னோடய மியூசிக் பிடிக்கும். ஏன்னா கர்ணாகரன் சார் மூலியமாக எனக்கு பவன் கல்யாண் சார் ஐ நோ ஹிம் அண்ட் ஹீஸ் ஹர்ட் மை சாங்ஸ் அண்ட் ஹீ லைக் மை உல்லாசங்கா உற்சாகங்க அண்ட் டார்லிங் சாங்ஸ். ஸோ ஹி ஹட் ஈவன் ரெக்கமெண்டட் மீ டு 2 ஆஃப் ஹிஸ் ப்ரொடியூசர்ஸ் ஒன்ஸ் லைக் அட் தட் டைம். ஸோ ஐ ரியலி லைக் பவன் கல்யாண் சார். சேஞ்ச் அப்படின்னா பாவர்ட்டி, பசி, எஜுகேஷன் இது உண்டி யாருக்குமே வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது. அது என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே ஈக்குவலாக அது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வந்து வளர்ந்துப்பாங்க. பட் இது பேசிக்காக என்னால் மாற்ற முடிஞ்சால் கண்டிப்பாக நான் மாற்றுவேன். ஈவன் ஃபுட்னா அனிமல்ஸ் கூட வந்து எனக்கு ஸ்டார் வாட்ச்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக ஃபீல் பண்ணுவேன். என்ன சொல்கிறது, நம்ம கான்ஃபிடன்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா ஆப்வியஸாக இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க்கு நம்ம எடுக்கணும். அதே மாதிரி நம்ம லைஃப்பை வெளியிலேருந்தும் பார்க்கணும். நம்ம வெளிலேருந்து இது நம்ம பண்ணுறது சரியா தப்பா, நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து நோட்டீஸ் பண்ணணும். இது நம்ம தப்பு பண்ணுறோம், இது நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு செல்ஃப் அனாலிசிஸ் இருந்துச்சுன்னா ஐ திங்க் டெஃபினட்டாக வி கேன் கோ அஹெட் இன் லைஃப். நான் அப்படி தான் என் லைஃப் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இஃப் இட் ஹெல்ப்ஸ் டெஃபினட்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே இல்லை. ஐ டோன்ட் ப்ளே பப்ஜி, ஆனால் நான் கால் ஆஃப் டியூட்டி விளையாடுவேன் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது என் கசின்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ஆன்லைனில் வந்து கால் ஆஃப் டியூட்டி விளையாடுவேன். என் ஃபேவரட் கலர் இப்போ நான் போட்டிருக்கிற டிஷர்ட்டோட கலர் தான். ஐ லைக் பிளாக் லாட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி ஜெயில். அந்த காத்தோடு சாங் வந்து பெரிய ஹிட் எங்களுக்கு. தேங்க்ஸ் டு தனுஷ் அண்ட் அதித்தி ஃபார் த சாங் அண்ட் தட் வில் பி மை நெக்ஸ்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து ஐங்கரன், பேச்சுலர், செல்ஃபி அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே லைனாக வரும். அண்ட் ஐ திங்க் டேஸ் ஆர் லுக்கிங் வெரி பிரைட். ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட் மை இமீடியட் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஜெயில்.